शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहर विरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभः। முதல் கதை பார்த்தோம் சத்வசீலன்னு. இப்போ வந்து ரெண்டாவது கதை மகத மாலவேஷயோகோ சௌரியம்னு இருக்கு. இது வந்து தசகுமார சரித்திரத்திலேருந்து எடுத்தது. தசகுமார சரித்திரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 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 ரெண்டு பேராகிராஃபுக்கு அப்புறமே வந்துடுறது இது. அதனால இது மகதேஷன் மாலவேஷன் ரெண்டு பேர், அவ ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற யுத்தம் இது. சோ அதனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் அது. சோ முதல்ல மகத நாயகன் மானசாரன்னு ஒருத்தனை குறிச்சு அவன் வந்து போர் தொடுக்கிறான். தட் இஸ் தி ஒன்லி டிஸ்கிரிப்ஷன் இன் திஸ் பேராகிராஃப் தட் வி ஹேவ். சரியா? சோ இத வந்து ட்ரை பண்றேன்னா சரி, இல்ல நான் படிக்கிறேன். I mean, it's up to you. ரொம்ப கஷ்டமா இருக்குமா இது? நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் பார்க்கலாமே. இப்படி எல்லாம் சொல்றேன் ஆர்த்தினி. பரவாயில்லை, ட்ரை பண்ணுங்க. ஓகே, அசிங்கமா இருக்கு போது எல்லாரும் என்ன பார்த்தாச்சு. அத பரவாயில்லை, நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே. மகத மாலவேஷயோஹோ சௌரியம் கதாசித் நானாவித மகதாயுத नैपुण्य राजन्य मौलि पालि निहित निशित सायकः मगधनायकः मालवेश्वरं मालवा இருக்கோ இல்லையோ அந்த மால்வாவோட அந்த ஏரியாக்கு சொல்றாரு. மாலவேஸ்வரம் பிரத்யக்ர சங்கிராமகஸ்மரம் சமுத்கட மானசாரம் பிரதி சஹேலம் ன்யக்ருத ஜலதி निर्घोष अहंकारेण बेरीजांकारेण हटिका आक्रांत भयचंडिमानं दिग्दंता वलवलयं निगूर्णयन् निज भर नमन मेदिनी भरेण आयस्त भुजग राज मस्तक बलेन चतुरंग बलेन संयुतः संग्रामाभिलाषेन रोषेन महताविष्टो निर्ययौ महतारोषेण आविष्टः निर्ययौ. சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து யுத்தத்தினுடைய வர்ணனைங்கிறதுனால அது அப்படிதான் இருக்கணும். சோ மகதநாயகன் தான் முதல்ல வந்து இவனை குறிச்சு மானசார அப்படிங்கிற ஒரு அரசனை குறிச்சு அவன் கிளம்புறான். சோ இந்த ஹோல் கதை வந்து இந்த மானசாரன் மகதநாயகன் தானே இவன் ராஜஹம்சன். ஆமா. சோ ராஜஹம்சன் வந்து மகதநாயகன் பேரு வந்து ராஜஹம்சா. இந்த ராஜஹம்சனோட புள்ள ராஜவாகனன். ராஜவாகனன் தான் வந்து ஒன் ஆஃப் த 10 பிரின்சஸ். சோ இது வந்து இந்த கதை வந்து தசகுமாரர்களுடைய சரித்தம். அதுல ராஜவாகனன் தான் வந்து ஆரம்பிக்க போறான். சோ ராஜவாகனனுடைய பிறப்புல இருந்து ஆரம்பிக்கிறார் இங்க. அவனுடைய பிறப்பு எப்படி நடந்ததுங்கிறது முதல்ல அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகைய வந்து ஆரம்பிக்கிறார் மகதநாயகன். அதாவது ராஜஹம்சனுக்கும் மாலவேஸ்வரனான மானசாரனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகைய முதல்ல ஆரம்பிக்கிறார். சரியா? சோ இந்த ஒரு எனிமிட்டிக்கு ஃபர்ஸ்ட் மகதநாயகன் தான் போய் அட்டாக் பண்றான் மானசாரனை. அதுக்கப்புறம் மானசாரன் திருப்பி அட்டாக் பண்ணுவான். இதுல they will go into the forest. அங்க ஃபாரஸ்ட்ல தான் அந்த ராஜவாகனன் இருப்பான். திருப்பி அவன் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை அடையறான் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் தசகுமாரத்தினுடைய ஒரு கதை. ஓகேயா? சோ ஒன் ஆஃப் தி புத்திரன் 10 ஒன் ஆஃப் ஒன் சன் அவ்வளவுதான். அந்த மகதநாயகனுக்கு ஒரே ஒரு பிள்ளை, நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து சேருவா, அந்த மினிஸ்டரோட பிள்ளைகள் எல்லாமும் வந்து சேருவா. சோ தசகுமாராக பல பேர் சேருவா அவனுக்கு, அண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா, திருப்பியும் ராஜ்யத்தை அடைவதற்கு ஹெல்ப் பண்ணுவா. அதுதான் தசகுமாரம். இங்க இப்ப கதாச்சித்து ஒரு சமயம், சோ நான் இதை பிரிச்சிருக்கேன், இட் வில் பி ஈஸியர் டு கோ த்ரூ த மீனிங்னு, சரியா? சோ கதாச்சித்து நானாவித மகத ஆயுத நைபுண்ணிய ரச்சித, இது வந்து மகதநாயக்கனுக்கு அட்ஜெக்டிவா போறது. மகதநாயகாங்கிறதுக்கு எப்படின்னா இது ஒண்டிதான் அவனுக்கு அட்ஜெக்டிவ். சோ நிஷித சாயகா, நிஷித சாயகா, சாயகனா அம்பு, ரொம்ப கூர்மையான ஒரு அம்பை கொண்டவனாக இருக்கான். யாரு? இந்த மகதநாயகன். அந்த கூர்மையான அம்புங்கிறது வந்து இப்ப என்ன பண்ணித்துங்கிறது தான் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெருசு நமக்கு இப்போ, சரியா? சோ இதுல வந்து ஓகே. சோ நானாவித பலவிதமான மகதாயுத நைபுண்ணிய ரச்சித, பலவிதமான ஆயுதங்களினுடைய ஒரு நைபுண்ணியம் தேர்ச்சி, அதனால் உண்டான அகண்ய பலவிதமான, அதாவது எண்ணில் அடங்காத ஜன்ய ஒரு சங்கிராமம் யுத்தம், அந்த யுத்தத்தில் ராஜன்ய மௌலிபாலி நிகித, அரசர்களுடைய தலையில் நிகித வைக்கப்பட்ட நிஷித சாயகா கூர்மையான அம்பு. சோ இப்ப என்ன ஆயிடுது, மகதநாயகன் உங்களுக்கு பல பேரை வந்து பல யுத்தங்கள்ல கொன்னு இருக்கான். அதுதான் அந்த அவனுடைய விசேஷனம். சோ இவன் சொல்லுங்க, ஜன்யனா என்ன சொன்னீங்க? ஜன்யனா இது சங்கிராமம் யுத்தம். யுத்தம், ஆமா. வர நான் இப்ப ஒன்னொன்னா திருப்பியும் சொல்றேன், இது ரொம்ப ஃபாஸ்டா போனேன். சோ I'll go again, I'll break it into smaller sections, சரியா? சோ இவன் வந்து இந்த மகதநாயகன் ஒரு ஒரு ரொம்ப இந்த போர் தொடுப்பதுல அவன் தேர்ச்சி பெற்றவன்னுங்கிறத சொல்லணும். இங்க அந்த போர் தொடுக்கிறதுக்கு உண்டான பலவிதமான என்னென்னலாம் ஆயுதங்கள் இருக்கோ அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு தேர்ச்சி பெற்றவன். அண்ட் அவன் வந்து சண்டை போட்ட இடங்களும் அவனை வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஏதோ பேக்யார்ட் ஃபைட் மாதிரி கிடையாதுங்க. அந்தந்த யுத்தங்களும் வந்து எல்லாருக்குமே அந்த பலவிதமான ஆயுதங்கள்ல ஒரு நைபுண்ணியம் உடையவர்கள் தான் அங்க சண்டை போட்டா. அப்படி சண்டை போட்டவர்களுக்கு நடுவுல எல்லா அரசர்களுடைய தலையில இவன் கைய வச்சாங்கிற மாதிரி வருது. தலைமையிலேயே கைய வச்சுட்டான்னு சொல்றோம் இல்லையோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. மௌலி பாலி, பல பேருனுடைய மௌலி பாலின வரிசை, மௌலின தலை, அதுல நிகித கைய வச்சுட்டான். தட் இஸ் அவனுடைய அம்ப வச்சாச்சு. See this தண்டின், இவர் வந்து சவுத் காஞ்சிபுரத்து பர்சன், அதனால பல எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அந்த பழமையான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஹிந்திலையும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும், அப்படியே தலைமையில கை வச்சுட்டாங்கிறது உண்டு உங்களுக்கு. So you will find a lot of native expressions more than அப்படியே சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு சொற்பொழிவு இது அப்படிங்கிறத விட the attraction in Dandi is such இது அந்த நேட்டிவ் இதுதான் உங்களுக்கு. சோ கதாச்சித்து நானாவித பலவிதமான மகதாயுத, பெரிய பெரிய ஆயுதங்கள், அதில் நைபுண்ணிய ஒரு நிபுணதா தேர்ச்சி, அதனால் ரச்சித செய்யப்பட்ட அகண்ய எண்ணில் அடங்காத எண்ண முடியாத இருக்கும் ஜன்ய யுத்தங்கள். சோ இப்ப இந்த யுத்தத்துக்கு வந்து இந்த எல்லாமே அட்ஜெக்டிவா போறது. இந்த யுத்தம் எப்படி வந்து செய்யப்பட்டது அப்படின்னா பலவிதமான ஆயுதத்தினுடைய ஒரு தேர்ச்சியினால இந்த யுத்தமானது நடத்தப்பட்டது, சரியா? சோ இந்த தேர்ச்சிங்கிறது உங்களுக்கு நைபுண்ணியம்ங்கிறது நைபுண்யேன ரச்சிதம் ஜன்யம். There was an expertise in the warfare and that expertise in different weapons அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வார்ல இப்ப என்னாச்சுன்னா ஜன்யேஷு ராஜன்ய மௌலி பாலி நிஹித நிஷித சாயகா மகதநாயகா, இந்த மாதிரி பல யுத்தங்கள் நடக்கும் இடத்தில் அரசர்களுடைய தலையின் வரிசை மௌலி பாலி, அந்த வரிசைகளில் நிஹித வைக்கப்பட்டது. எது வைக்கப்பட்டது? நிஷித கூர்மையான சாயகா அம்பு, யாரு எவனுடைய அம்பானது வைக்கப்பட்டதோ அவன் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு பகுபிரீகியில கொண்டு வந்து வச்சுட்டார். அப்பேற்பட்ட மகதநாயகன் அப்படின்னு. ஓகேயா? சோ கதாச்சித்து ஒரு சமயம், திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த எப்பேற்பட்ட மகதநாயகன்னுட்டும் அவனோட விசேஷனம். சோ கதாச்சித்து நானாவித பலவிதமான மகதாயுத பல ஆயுதங்களினால் ஆயுதங்களில் நைபுண்யம். எப்பவுமே அந்த நைபுண்யம் பாவமா இருந்ததுன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஒரு தேர்ச்சி இருக்கு, ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. சோ அந்த பலவிதமான ஆயுதங்களில் இருக்கும் நைபுண்யம், அதனால் ஏற்பட்ட எண்ணிலடங்காத எண்ண முடியாத கணயிதும் அயோக்கியம், சோ அகண்யம். அதனால ஜன்ய ஜன்ய யுத்தம், இந்த யுத்தங்களில் பல அரசர்களுடைய தலைமையில அவனுடைய கூர்மையான அம்பை வைத்தவனான மகதநாயகா. பெண்ணாச்சு மெயின் சென்டென்ஸ்க்கு வந்துருவோம். இந்த மகதநாயகா நிர்யயோ, அவன் வெள்ள கிளம்பினான். கடைசியில பார்த்தேன்னா இங்க வந்து நிர்யயோ வெளிக்கிளம்பினான். நிர்கதா எப்படி? மகதா ரோஷேன ஆவிஷ்டகா, ஒரு பெரிய கோபத்துடன் ஆவிஷ்டகா ஆவேசம் கொண்டவனாக வெளியில கிளம்பினான். சரியா? கதாச்சித் ரோஷேன, கதாச்சித் மகதநாயகா ரோஷேன மகதா ஆவிஷ்டகா நிர்யயோ. மகதா ரோஷேன ஆவிஷ்டகா சன்னு நிர்யயோ யாரை குறித்துன்னு வரணும், மானசாரம் பிரதி நிர்யயோன்னு வரணும். ஓ, எதை குறித்து அவன் கோபமா இருக்கான்னு, எதை குறிச்சு அவன் கிளம்பினாங்கிறதும் இருக்கு. மானசாரம் பிரதி, ஆமா, மானசாரம் பிரதி மகதா, ஆக்சுவலி அப்படின்னு எடுத்துக்கலாம். தட்ஸ் இஸ் அ குட் திங். மானசாரம் பிரதி மகதா ரோஷேன ஆவிஷ்டகா சன்னு நிர்யயோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மானசாரம் பிரதி நிர்யயோ அப்படின்னு அதை இதோட வேர்போடையும் சேர்த்துட்டுலாம். அதுதான் மெயின் சென்டென்ஸ் இங்க. ஓகே? சோ மானசாரகாங்கிறது ஒரு அரசனுடைய பெயர். இந்த மானசாரகாங்கிறத வந்து ஹி பிளேஸ், அந்த அந்த வார்த்தையை சூஸ் பண்றதே அழகு. அவர் வந்து மானங்கிறது தன்னுடைய ஒரு அபிமானம், செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் தான் சாரம். அது வந்து உட்கட்டமா இருக்கான், சமுட்கட்ட மானசாரம்ங்கிறார். இப்ப இந்த மானசாரனுக்கு அட்ஜெக்டிவ் 2-3 போடுறார். என்னது? மாளவேஸ்வரம், பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரம், சமுட்கட்ட மானசாரம், மானசாரம் பிரதி அப்படின்னு இருக்கு. சோ மாளவேஸ்வரம், மால்வாங்கிற ரீஜனுக்கு அவன் தான் அரசனா இருக்கான், மாளவேஸ்வரஹா. அந்த மாளவேஸ்வரம், அதுக்கப்புறம் பிரத்யக்ர சங்கிராம, பிரத்யக்ரான புதுஷா இருக்கக்கூடிய சங்கிராம யுத்தம், அந்த யுத்தத்தினால, அந்த யுத்தத்துல வந்து கஸ்மரஹா நாசம் செய்யக்கூடிய ஒரு திறமை கொண்டவனாக இருக்கான், நாசகா இத்தியர்த்தா கஸ்மரஹான. சோ பிரத்யக்ர இந்த மானசாரனை வந்து இது சொல்லுவோமோ இல்லையோ, புது பணக்காரன்னுங்கிற மாதிரி சொல்லுவோமோ இல்லையோ, இவன் வந்து புதுசா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல அவன் பேர் வாங்கிட்டு இருக்கான் இப்போ, அந்த மாதிரி. சோ பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரஹாங்கரிச்சு புதுசா யுத்தங்கள்ல ரொம்ப சத்ரு நாசகான்னு பேர் வாங்கினவனா இருக்கான். சத்ரு நாசகா யஹ தாத்ருஷா மானசாரஹா. சோ மாளவேஸ்வரஹா மாளவ தேசஸ்ய ஈஸ்வரஹா சஹ ராஜா பிரத்யக்ர நவீன யுத்தே கஸ்மரஹா யஹா. சோ கஸ்மரஹா சத்ரு நாசகா யஹா. அதுக்கப்புறம் சமுட்கட்ட மானசாரம், அந்த இப்ப புதுசா வந்து வந்த உடனே ஒரு இது வருமோ இல்லையோ, அவனுக்கு கர்வம் வந்துருமோ இல்லையோ, அதனால மான சமுட்கட்ட மானம், சமுட்கட்டங்கிறச்சு ரொம்ப உச்சமா இருக்கக்கூடிய ஏராளமா இருக்கக்கூடிய மானம், செல்ஃப் எஸ்டீம் அல்லது கர்வம்னு எடுத்துக்கலாம். அது அந்த கர்வத்தினுடைய ஒரு சாரபூதமா இருக்கக்கூடியவன். இங்க ஆக்சுவலி உத்பிரேக்ஷா இருக்கு, அதை நோட்டே பண்ணலனா. ஓகே, சமுட்கட்ட மானசாரம் ரொம்ப உட்கட்டமான உத்கிருஷ்டமான ஒரு மானம், மானஹா ஏவ சாரஹா, அதிரிக்தமான ஏராளமான மானமே வந்து உருவெடுத்து அதனுடைய சாரபூதமா இருக்கக்கூடியவன் எவனோ அப்பேற்பட்ட மானசாரம் பிரதி, இந்த மானசாரன்ங்கிற ஒரு அரசனை குறித்து விளையாட்டா இவன் கிளம்பினானா இந்த மகதநாயகன். மானசாரனுக்கு வந்து புதுசா அவனுக்கு வந்து ஒரு சத்ரு நாசகன் அப்படின்னு பேர் வந்துருத்து, அவனுக்கு வந்து ஏராளமா கர்வம் வேற வந்துருத்து. அவனை குறித்து பிரதி சஹேலம் விளையாட்டாக விளையாட்டாக மகதாரோஷேன ஆவிஷ்டகா நிர்யயோ. அதாயிடுதா? இப்ப வேற என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுடைய ஒரு சேனைய வர்ணிக்கிறார். இப்ப அடுத்தது சேனைய வர்ணிக்கரிச்சு இங்க வந்து திக்தந்தா சாரி ஓஹோ என்ன பண்ண அப்புறமா அந்த இதுக்கெல்லாம் போலாம். இங்க நியக்கிருத ஜலதி நிர்கோஷ அகங்காரேண பேரிஜாங்காரேண ஹடிகா ஆகர்ணன ஆக்ராந்த பயச்சண்டிவானம் திக்தந்தாவலயம் விகூர்ணயன்னு திக்குகளெல்லாம் அப்படியே மயக்க வச்சுட்டு இருந்தான். எதை வச்சுட்டுன்னா பேரி ஜாங்காரம் அந்த பட்டகத்வனி எல்லாம் சத்தம் போட்டுட்டு போகணுமோ இல்லையோ அந்த இது சேனையினுடைய ஒரு போருக்கு போகறச்சு அவன் வந்து பட்டகத்வனி எல்லாம் வாசிச்சுட்டு போவா. அதனுடைய ஒரு சத்தம் எங்க பார்த்தாலும் திக்கு பூரா வியாபிச்சு இருக்கான். திக் தந்தாவலயம் விகூர்ணயன்னு திக்கு திக்கு கஜங்கள் தந்தாவலங்கிறது கஜகா அந்த யானைகள் திக்கஜங்களினுடைய வலயம் ஒரு மண்டலம் இந்த 8 திக்குகளிலும் இருக்கக்கூடிய திக்கஜங்கள் அந்த திக்கஜங்களை விகூர்ணயன்னு பிராமியன்னு அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆக்கிவிட்டுதான் இந்த சத்தம். இங்க இவா வந்து கீழே பேரி ஜாங்காரா ஜாங்காரங்கிறது இட் இஸ் லைக் an onomatopoeic word அதாவது ஜம் ஜம்னு சத்தம் வருது அப்படிங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஜாங்காரஹாங்கிறது ஜாங்கிற ஒரு சத்தம் ஏற்படுகிறது அந்த பேரியில இருந்து. சோ அந்த பட்டகத்வனி அதை சொல்றாரு இங்க. சோ பேரி ஜாங்காரேன பட்டகத்தினுடைய அந்த என்னென்னலாம் அந்த மிருதங்க மாதிரி இருக்குமோ அதுக்கு பேரின்னு பேரு. அந்த பேரியினுடைய ஜாங்காரேன சத்தத்தினால் திக்கஜங்கள் எல்லாவற்றையும் விகூர்ணயன்னு அதை வந்து தலைச்சுத்த வைக்கிறது. கூர்ணயத்தின்னா அப்படியே டிஸியா ஆக்குறதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இந்த பேரி ஜாங்காரத்துக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு திக்தந்தாவலயத்துக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. எப்படிப்பட்ட பேரி ஜாங்காரம் அது நியக்கிருத ஜலதி நிர்கோஷ அகங்காரேன இந்த பட்டகத்வனி இருக்கே இவா போருக்கு கிளம்பணுங்கிற அந்த துவனி சமுத்திரத்தினுடைய ஒரு கோஷத்தை கூட அப்படியே கீழே தள்ளிப்படுறதாம். சமுத்திரத்துக்கு இந்நாள் வரையில் ஒரு பெரிய அகங்காரம் இருந்தது ஜலதி நிர்கோஷ அகங்காரம் ஜலதியினுடைய ஒரு நிர்கோஷம் நிர்கோஷகான சத்தம் துவனி ஜலதி சமுத்திரம் சமுத்திரத்தினுடைய சத்தம் அந்த சத்தத்தின் பேர் ஒரு அகங்காரம் அதுக்கு இருக்கு. எதுக்கு ஜலதிக்கு அந்த அகங்காரத்தை நியக்கிருதம் அப்படின்னா திரஸ்கிருதம் அதை வந்து குறைச்சு சொல்லிடுது. சோ நியக்கிருத ஜலதி நிர்கோஷ அகங்காரேன பேரிஜாங்காரேன இந்த பட்டகத்வனியானது இந்த ஜலதி சமுத்திரத்தினுடைய கோஷத்தின் அகங்காரத்தை கீழே தள்ளும்படியாக இருக்கும் பேரி ஜாங்காரம் பட்டகத்வனி சரியா. அதுக்கப்புறம் ஹடிகா ஆகர்ணன இப்ப திக்தந்தாவலயத்துக்கு போறது. திக்தந்தாவலயம் எப்படி இருக்கு ஹடிகா ஆகர்ணன ஆக்ராந்த பய சண்டிமானம் திடீர்னு ஒரு சத்தம் வந்த உடனே பயம் வந்துருத்து இந்த திக்கஜங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய திக்கஜங்களை வந்து விகூர்ணயன்னு ஒரு தலை சுத்தடிக்கிறது. ஹடிகா ஹடிகான ஹடாத்து குவிக்கா ஜடிதி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு சத்தத்தோட வரக்கூடிய ஒரு திடீர் சம்பவத்துக்கு ஹடிகான்னு சொல்லலாம். துவனினா சகிதம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜடிதி ஏற்படுற ஒரு ஒரு சம்பவத்துக்கு கடனாக்கு ஹடிகான்னு சொல்லலாம். சோ ஹடிகா ஆகர்ணன அந்த கேட்ட உடனே திடீர்னு ஏற்படுகின்ற ஒரு துவனி ஆகர்ணனேன என்னாச்சு ஆக்ராந்த அவளுக்கு ஆட்கொண்டுட்டா பயத்தினால் ஆட்கொண்டவர்களாக இருந்தது இந்த திக்கஜங்கள். சோ ஆக்ராந்த பய பயத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களான அந்த பயம் எப்படின்னா சண்டிமா சண்டகான கோபம் பய இது வந்து பயங்கரம்னு எடுத்துக்கலாம். சண்டங்கிறச்சே சண்டிமாங்கிறச்சே ஒரு பயங்கரம்னு எடுத்துக்கணும். பயம் பயங்கரம் ஆர் பயத்தினுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபீலிங் ஆனது இந்த யானைகளுக்கு எல்லாம் வந்துருதான். ஹடிகா திடீரென்று ஆகர்ணன கேட்டதனால் ஆக்ராந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பய சண்டிமானம் பய பயங்கரத்தை கொண்டதான எது திக்தந்தாவலயம் திக்தந்தாவல வலயம் திக்கு திக்கு கஜங்கள் திக்கில் இருக்கக்கூடிய அந்த யானைகள் அந்த திக்குல இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் அதனுடைய வலயம் மண்டலம் அந்த ஒரு என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் திக்கஜங்கள் இருக்கு அவைகளை விகூர்ணயன்னு அப்படியே தலை சுத்தி அடிக்கிறது அதுகளுக்கு. இந்த விகூர்ணயன்னு யாருக்கு போறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கும் இல்லையோ அதனால மகதநாயகாக்கு போறது. இந்த மகதநாயகன் தன்னுடைய பட்டகத்வனியினால திக்கஜங்களை தலை சுத்தி அடிக்க வைக்கிறான் விகூர்ணயதி மகதநாயகா So அப்படி தன்னுடைய சேனையை எடுத்துட்டு போறான். அடுத்து வந்து சேனையுடன் கூடினவனாக இருப்பவன்னு இருக்கு. சதுரங்க பலேன சம்யுதஹா சஹா. இங்கேயும் ஒரு கமா மகத நாயகனுக்கு தான் இது அட்ஜெக்டிவா போறது. சதுரங்க பலம்னா என்ன? ரத 4 அங்கங்களை கொண்ட ஒரு சேனை. சோ ரத கஜ துரக பதாதி. இந்த 4 அங்கங்களை கொண்ட சேனா. அந்த சேனையா யுக்தஹா. சோ பலேன சம்யுதஹா சதுரங்க பலேன சம்யுதஹா சஹா மகத நாயகஹா. இந்த சதுரங்க பலம் இப்ப எப்படி இருக்கு? அது போற வெயிட்னால இந்த இந்த பூமிக்கு வந்து ஒரு தன்னுடைய வெயிட்னால பூமியை அப்படியே அமுக்கிடுறதா. அதனால வந்து பூமியை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தலைக்கு ஒரு பெரிய டயர்டா போயிடுதான் ஆதிசேஷனுடைய தலை. ஏன்னா இந்த சேனையை வந்து அப்பேற்பட்ட ஒரு சேனையை தூக்கிட்டு அவன் நடக்கிறான் போர் தொடுக்கிறதுக்கு. ரைட்டா? அதுதான் இங்கே பலத்துக்கு அட்ஜெக்டிவா வருது. 2 அட்ஜெக்டிவ். ஸோ நிஜபர நமத்து மேதினிபரேன. நிஜபர இங்க இருக்கு. நிஜபர நமத்து மேதினிபரேன. அதுக்கப்புறம் ஆயஸ்து புஜக ராஜ மஸ்தக பலேன சதுரங்க பலேன. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு 2 வேர்ட்ஸ் வருதோ ஒரே மாதிரி ஆனா டிஃபரெண்ட் மீனிங், அதெல்லாம் யமக்கம் சப்தாலங்காரம்னு பேர் அதெல்லாம். அது அப்புறம் பார்ப்போம். ஸோ நிஜபர தன்னுடைய பாரம், பரனாலே பாரம். சோ நிஜங்கறச்சு இங்க வந்து சேனையினுடைய பர பாரத்தினால் நமது வணங்க வைக்கின்ற மேதினி பரேன. மேதினி பூமியினுடைய பரஹா வெயிட் ஆனது அப்படியே நமது அமங்கிறது. It is able to make the way down the earth because of its own weight. அப்படி சோ நிஜ பர தன்னுடைய ஒரு பாரத்தினால் நமது குறைக்கிறது. எதை? மேதினி பரேன. அந்த மேதினி பரஹா எஸ் எஸ் சஹா. சோ அப்பேற்பட்ட அந்த பலம்னு எடுத்துக்கணும். எந்த ஒரு பலத்தினால் பூமியினுடைய பாரமானது அமுக்கப்பட்டதோ நமது அப்பேற்பட்ட சதுரங்க பலேன சம்யுதஹா மகதநாயகா. நிறுத்தா 2வது அட்ஜெக்டிவ். ஆயஸ்த புஜக ராஜ மஸ்தக பலேன. புஜக ராஜஹா ஆதிசேஷன். இதுதான் இருக்கிறதுக்குள்ள சிம்பிள் இதுவா இருக்கு, சமாசமா இருக்கு. புஜக ராஜஹா ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய மஸ்தக பலம், அவனுடைய தலைக்கு என்ன ஒரு பெரிய பலம் இருக்கணும்னா அவன் வந்து பூமியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வல்லமை படைத்தவனா இருக்கான். அதனால அவனுடைய மஸ்தக பலம். இந்த இடத்துல பலம்ங்கிறது ஸ்ட்ரென்த். இங்க வந்து சதுரங்க பலங்கிறது சேனா, இந்த இடத்துல பலங்கிறது ஸ்ட்ரென்த். ஒரு இதுதான் ஸ்ட்ரென்த். ஆயஸ்த புஜக ராஜ மஸ்த புஜகராஜ புஜக பாம்புகளின் ராஜாவான ஆதிசேஷனுடைய மஸ்தக பலம், அவனுடைய தலையினுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கே, அதை வந்து ஆயஸ்தம் ரொம்ப டயர்டாக்கிட்டாங்க. சொல்லுங்க. அந்த நமத்து நிஜபர நமத்துனா இந்த பாரத்தினால அழுந்துகின்றேன்னு வருமா அழுத்துகின்றேன்னு வருமா மேடம்? நமத்துனா அழுத்துகின்ற அப்படிதாங்களா? ஆமா ஆமா. I thought it is bending அப்படினு நினைச்சேன். அப்படி இல்ல, bendingனா bending down, stooping down. Stooping downங்கறது எப்படி வரும்? நிஜபர ஸ்வபரேண மேதின்யாஹ பரஹா மேதினி பரஹா. மேதினி பரஹா நமன் மேதினி பரம் நமந்தம். ஓஹோ, நமயத்துன்னு வரணும். அந்த இடத்துல அதோ கச்சரிங்க கீழே போடு அப்படின்னு போட்டுட்டா அந்த வியாக்கியானத்துல அதோ கச்சரிங்க கீழே போறது பாரத்தினால கீழே போகும் அல்லது கீழே போறதா வளைஞ்சு கீழே போறது. சோ இது வந்து மேதினிக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. நமந்தி மேதினி. அந்த சேனையினுடைய பாரத்தினால கீழே செல்கின்ற பூமி, அந்த பூமியினுடைய பாரம். ஓகே, கரெக்ட். கரெக்ட். அதோ கச்சந்தி வா மேதினி. மேதினிக்கு விசேஷமா போடுது. ஆமா, மேதினிக்கு தான் விசேஷமா போறது. சோ நிஜபரேண நமந்தி மேதினி. நிஜபர நமன் மேதினி மேதின்யாஹ பாரஹ. எஸ் எஸ். சோ அதான், அதாவது எந்த ஒரு பூமியினுடைய பாரமானது ஒரு எந்த தன்னுடைய பாரத்தினால கீழே செல்கின்ற பூமி அந்த பூமியின் பாரத்தை கொண்டதாக இருக்குன்னு எப்படி அங்க ஒட்டி வரல. நிஜபரேன ஸ்வபரேன நமந்தி அதோ கச்சந்தி யாமேதி தஸ்யாஹ பரேனன் போடுறோம். நம்ம தஸ்யாஹ பரேன பாரே இது வந்து ஏகதேச சமாசமா எடுத்துக்கணும். அதாவது இந்த பரேன வந்து சதுரங்க பலத்துக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்க கூடாது, அப்பதான் இது ஒட்டி வரும். நோட் பண்ணல. சரி, சோ இந்த பரேன இருக்கு பாத்தீங்களா, இந்த மேதினி பரேனங்கிறது இந்த ஆயஸ்தங்கிறதுக்கு தான் ஒட்டி வரும். அந்த ஆயஸ்த புஜகத்துக்கு போ ஆதிசேஷனையே ஆயஸ்தம் பண்ற மாதிரி. ஆமா, சோ இந்த பூமியினுடைய பாரத்தினால் ஒரு டயர்டா ஆக்கப்பட்ட அந்த ஆதிசேஷன் அப்படின்னு இந்த பரேனா வந்து பலேனாவோட சேர்த்துக்காதீங்க. அதுக்கு விசேஷமா பகுவிரீகி போட்டுண்டா ஒட்டி வரல. ஏன்னா இந்த இடத்துல இல்லைன்னா நமயத்துன்னு வந்திருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு பகுவிரீகி போடலாம். புரியறதான்னு தெரியல, எனக்கு புரிஞ்சிருச்சோம். நிஜ நிஜ பர நமயத்து தன்னுடைய பாரத்தினால மேதினி பாரத்தை கீழ்த்தள்ளுகின்றதான பலம் அப்படின்னு போகலாம். அப்ப நமயத்துன்னு நிஜந்தம் போட்டோம்னா உங்களுக்கு பலத்துக்கு போலாம். புரியுது, அந்த பலத்தினால அமுக்கப்படல, இது வந்து ஆயஸ்தமாறதுனால அப்படி அவ வந்து கீழே போயிடுறா. கரெக்ட். சோ இந்த பரேன மேதினி பரேன ஆயஸ்தகா புஜகராஜகாங்கிறதோட அன்வைக்கணும். இதுக்கு வந்து வியாக்கரணத்துல வாஸ்தவமா பார்த்தா ஏகதேசி சமாசம்ங்கிறது கூடாதுன்னு பேரு, அது வந்து ஒரு தோஷம். இட்ஸ் ஓகே, எல்லாம் வந்து பொய்டிக் லைசன்ஸ் விட்டுருவோம். அதே தாசரடி சொல்லுங்க. இந்த சதுரங்க பலேன நான்கு விதமான படைகளினால் நிஜபர தன்னுடைய பரத்தை கீழே தள்ளிய மேதினியினுடைய பரத்தினால் அதனுடைய பாரத்தினால் ஆயஸ்தமான குஜராத் அப்படி கொண்டு வரலாமான்னு கேக்குறேன். இல்ல இல்ல வரலாம். சதுரங்க பலத்தினால் கீழே தள்ளப்பட்ட பூமியினுடைய அது அது ரெண்டு ஏகதேசி சமாசம் ஆயிடும் மாமா. ரெண்டு ஏகதேசி சமாசத்துக்கு ஒரு ஏகதேசி சமாசமா இருந்துட்டு போட்டுமே. அந்த பலேன சம்யுதகா வரணும் இல்லையோ நமக்கு. சதுரங்க பலேன சம்யுதகா இல்லைன்னா இந்த சம்யுதகா தொக்கின்னு நிக்குமே. அதை எங்க சேர்ப்பேள் அப்புறம் இல்லையா? இத மாத்திரம் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் போறோம். ஏன்னா அது வந்து மகத் சங்கிராம அபிலாஷேன மகதா ரோஷேன ஆவிஷ்டகான்னு வரணும். வராது. அது எங்க நீங்க கனெக்ட் பண்ணுவேள்? இந்த மஸ்தக பலேனங்கிறத எங்க கனெக்ட் பண்ணுவேள் அப்புறம்? ஏதோ ஒண்ணு நின்னுடும் அப்புறம் பாதியில. ஆக்டிவா ஆக்டிவா வச்சிருந்தாக்க அது இதுவா இருக்கு, பாசிவா வந்தா கரெக்டா இருக்க மாதிரி இருக்காது. ஆக்சுவலா நமத்த வந்து நமயத்துன்னு போட்டோம்னா இத ரெண்டுத்தையுமே நம்ம சதுரங்க பலேனக்கு அட்ஜெக்டிவா போட்டுடலாம். ஆனா அவர் இப்படி போட்டிருக்கறச்சு நம்ம வந்து அவர் போட்டிருக்கிறபடி அர்த்தத்தை எடுத்துன்னு போவோம் அதே லைன்ல. சோ தன்னுடைய பாரத்தினால பூமியை கீழே தள்ளுகின்ற பூமியினுடைய பாரத்தினால் கீழே தள்ளப்படு அப்படியே கீழே செல்கின்ற பூமியின் பாரத்தினால் சரியா நமத்து கீழே செல்கின்ற அதோகச்சந்தி மேதினி பூமியாக பரேன பாரேன ஆயஸ்தகா புஜகராஜா அப்படியே டயர்டா போயிட்டான் அவன் வந்து புஜகராஜா சிரமங்கதா புஜகராஜா ஆதிசேஷா தஸ்ய மஸ்தக பலேன. சோ தஸ்ய மஸ்தக பலம்னா அவனுடைய ஒரு அந்த சோல்ஜர்ஸ்னால பூமி வந்து பூமினால ஆதிசேஷன் அப்படி போறது. ஆமா அப்படி வரணும். அப்படி சொன்னா கரெக்ட்டா அப்படியே கொண்டு வரணும் அத. சோ அந்த ஆதிசேஷனுடைய ஒரு மஸ்தக பலமானது கீழே தள்ளப்பட்டதாக இருக்கு. எதனால்னா சதுரங்க பலேன. சோ அந்த ஒரு சதுரங்க பலம் சேனையுடன் சம்யுதகா கூடினவரான மகதநாயகா சங்கிராம அபிலாஷேன மகதாரோஷேன ஆவிஷ்டா சங்கிராம யுத்தம் யுத்தம் செய்யும் ஆசை அந்த ஆசையுடன் கூடின ஒரு பெரிய ஒரு ரோஷம் கோபத்துடன் கூடினவரான ஆவிஷ்டா ஆவிஷ்டகான வியாப்தகா இத்தியர்த்தா கம்ப்ளீட்டா ஹி வாஸ் என்கல்ஃப்ட் இன் தட் ஆங்கர். சங்கிராமம் போரிடணும் என்ற ஒரு ஆசையினால் மகதா ரோஷேன ஒரு பெரும் கோபத்தினால் ஆவிஷ்டஹா ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்து கொண்டு நிர்யயோ வெளிக்கிளம்பினான் மகதநாயகா. ஆமா, ஏனங்கிறது சதுரங்க பலேனக்கு அட்ஜெக்டிவா போயிடுறது. ஆமா, அப்படிதான் போட்டுருக்கு. ஆமா, பலம் ஏன. ஒரே வேர்டா போட்டுட்டா இன்னும் சௌரியமா இருந்திருக்கும். இது இந்த பரேனாவே இல்லாத பர ஆயஸ்தான்னு ஒரே வேர்டா போட்டிருக்கலாம், கிளீனா முடிஞ்சிருக்கும். இந்த மஸ்தக பலேனங்கிறது சதுரங்க பலத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? இந்த பரேனாங்கிறது ஆயஸ்தக்கு கரணமா போறது. அந்த மேதினி பரேன ஆயஸ்தா புஜகராஜா அப்படி புரிஞ்சுட்டு. இதுதான் கதாச்சித் நானாவித மகதாயுத நைபுண்ணிய ரசித அகண்ய ஜன்ய ராஜன்ய மௌலிபால நிஹித நிஷித சாயகா மகதநாயகா. சோ பலவிதமான யுத்தங்கள்ல ஒரு தேர்ச்சி பெற்றவனான இந்த மகதநாயகன் மாலவேஸ்வரம் பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரம் சமுத்கட மானசாரம் பிரதி. மானசாரங்கிறது ஒரு சம்ஞா, அங்க நாமன் கிளேச்சர். மானங்கிறது இங்க அவனுடைய அபிமானம், சாரகங்கிறது எசன்ஸ், ரசஹா மாதிரி. சோ அபிமானத்தையே ஒரு ரசமாக வைத்து அபிமானத்தினுடைய ஒரு ரச ஆகாரமாக இருக்கிறவனா இருக்கான் இங்க அப்படின்னு இருக்கு. சோ ரெண்டு ஒரே வேர்டுக்கு ரெண்டு மீனிங் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சப்தாலங்காரம். மானசாரம் பிரதி ச ஹேலம், விளையாட்டும் அவன் கிளம்பிட்டான், அதுக்கு பின் விளைவுகள் இருக்க போறதுங்கிறதுக்காக தான் அந்த சஹேலம்ங்கிறத இப்பவே போட்டிருக்கார். நியக்கிருத ஜலதி நிர்கோஷ அகங்காரேன பேரி ஜாங்காரேன ஹட்டிகா ஆகர்ணன ஆக்ராந்த பயச்சண்டிமானம் திக்தந்தாவலயம் விகூர்ணயன்னு அந்த திக்கஜங்கள் எல்லாம் ஒரு ஷொயட்டி அடிச்சுண்டு, அதாவது மேக்கிங் தெம் பிஸி. நிஜ பர நமத் மேதினி பர ஆயஸ்த புஜக ராஜ மஸ்தக பலேன சதுரங்க பலேன சம்யுதா. ஒரு சதுரங்க பலத்துடன் கூடினவராக அவன் அப்படியே அந்த சதுரங்க பலத்தினுடைய ஒரு வெயிட்டுனால பூமியையும் கீழே தள்ளிட்டு, அதனால புஜகத்துக்கு ஒரு தலைவலி கொடுத்துண்டு சங்கிராமாபிலாஷேன மகதா ரோஷேன ஆவிஷ்டா நிர்யயோ, பெரிய கோபத்தோட வெள்ள கிளம்பினான். சரியா? எனக்கு எனக்கே சமாசம் பண்றது கஷ்டம்தான் நினைக்கிறேன், ஆனாலும் போட்டு வச்சிருக்கேன், முடிஞ்சா பண்ணுங்க பாப்போம். நம்ம எல்லாத்தையுமே எல்லோ பண்ணிட்டேன், என்ன பண்றது, அப்படிதான் பாக்கி இருக்கு. இந்த காதம்பரி ஆரம்பிக்கிறச்சையும் இந்த மாதிரிதான் இருக்கும். ஆசீத் அப்படின்னு முதல்ல போடுவார், கதா அஜித் அப்படிங்கிற மாதிரி. ஆசீத்துக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா அப்படி போயிட்டே இருக்கும். அது அசேஷ நரபதி சிரஸ் சமபியர்ச்சித சாசனா அப்படின்னு வரும். பாக சாசன இவ அபரஹா அப்படி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவோம் சின்ன வயசுல இருக்கிறச்சு.